Welcome back to Vannamayil Art and Craft Ideas Channel. Now, I am Nandini Suresh, Home Nursery Garden. I am going to show you this garden. I am going to show you a little bit of So, we are going to show you garden plants. I am going to show you a garden. I am going to show you a bio-NPK. So, இந்த பூச்செடிகளுக்கு நாம வந்து பழ வகைகளுக்கு நாம காய்கறிகளை யூஸ் பண்ணாம நம்ம பூக்கள் இருக்கக்கூடிய இந்த பிளான்ட்ஸ்க்கு நாம இந்த மரந்தை வந்து அடிச்சோம்னா செடிகள் சூப்பரா வளரும் and இந்த ரோ ஃபுல்லாவே வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஏனா செம்பருத்தி எல்லாம் கொஞ்சம் பூச்சிகள் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த பூச்சிகள் எல்லாம் நம்ம வந்து அப்பப்போ வந்து மெயின்டெய்ன் பண்ணனும் மழை டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த மழையோட ஃபோர்ஸ்லயே வந்து அந்த பூச்சிகள் எல்லாம் போய்டும் இப்போ வந்து சம்மர் டைம்ல நம்ம இத மெயின்டெய்ன் பண்ணனும்ன்றது வந்து பெரிய கஷ்டம் சோ அதனால வந்து நம்ம இப்பத்துல இருந்தே நம்ம garden-ல வந்து மெயின்டெனன்ஸ் வர்க் ஸ்டார்ட் பண்றோம் இது பாத்தீங்கன்னா இந்த பழுத்த இலைகள் எல்லாம் நிறைய இருக்கு இது எதனால இந்த பழுத்த இலைகள் எல்லாம் வருதுன்னா வந்து நான் இப்போ வந்து இந்த செம்பருத்தி வந்து ரீபாட்டிங் எல்லாம் பண்ணியிருந்தேன் அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு செடி இருந்தது அது எல்லாமே பிரிச்சு ரீபாட்டிங் பண்ணினேன் அதுக்கு அப்புறமா தான் இந்த பூக்கள் எல்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சது சோ இது பாத்தீங்கன்னா இது ஒரு செம்பருத்தி இது புதுசா வந்து பாட்டிங் பண்ணிருக்கேன் இது ஏற்கனவே நம்ம வந்து ஒரே க்ரோ பேக்லயே வந்து மூணு செடி கிட்ட இருந்தது சோ இந்த க்ரோ பேக்கை கிளியர் பண்ணிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊசி ஊசியா இருக்க கூடிய அந்த செம்பருத்தி இது ஒரு டிஃபரண்டா இருக்கும் இது வந்து தனியா பிரிச்சு வச்சிருக்கேன் சோ இது வந்து ரீபாட்டிங் பண்ணதனால என்ன ஆகுதுன்னா இந்த பழுத்த இலைகள் வந்து பழுக்க ஆரம்பிச்சு அதுக்கு அப்புறமா புதிய துளி இது வரும் இப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லா வந்து இதெல்லாம் புதிய துளிர்தான் சோ இப்போ வந்து இந்த இலை சுருக்கம் மாதிரி ஒரு ஒரு நோய் வருது இந்த செடிங்களுக்கு சோ இந்த மாதிரி வரும்போதே நாம வந்து இந்த மருந்து வகை எல்லாம் கொஞ்சம் கொடுக்கணும் ஏனா செம்பருத்தில வந்து பொதுவா அதிகமாக வந்து பூச்சிகள் நிறைய வர ஆரம்பிக்கும் அது அப்படியே வந்து ஒரு செடியில இன்னொரு செடியில ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கும் இது ஏன் நான் சொல்றேன்னா இது ஃபுல்லாவே நான் வந்து ஒரு ரோவா வச்சிருக்கிறதுனால ஒரு செடியில இருந்து இன்னொரு செடிக்கு வந்து டிராவல் ஆகி அந்த பூச்சிகள் போயிட்டே இருக்கும் சோ அதுக்காக நம்ம ஒரு மெயின்டனன்ஸ் வர்க் கொடுக்கணும் and பாத்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் வந்து நான் இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் போட்டுருக்கேன் சோ வெர்மி கம்போஸ்ட்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ 5 kg வந்து எனக்கு வந்து ஆஃபர்ல 5 kg வாங்குனா 5 kg ஃப்ரீனு ஆஃபர்ல வாங்குனேன் சோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது ஏனா என்னுடைய பிளான்ட்ஸ் வந்து நிறைய சோ அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு எனக்கு வந்து 5 kg பத்தாது சோ மேஜரா வந்து மல்லி செடிக்கு நான் இப்போ வச்சிருக்கேன் and வந்து செம்பருத்தி செடிக்கும் கொஞ்சம் வச்சிருக்கேன் சோ பாத்தீங்கன்னா முட்டுகள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு குட்டி குட்டியா முட்டுகள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து நம்ம வந்து மண்ணை கிளறி விட போறோம் நம்ம ஃபுல் கார்டனுமே வந்து என்னன்னா க்ரோ பாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் மாத்த வேண்டியது இருக்கு கேன் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிருக்கேன் சோ இந்த மாதிரி இந்த கோணி சைல கொஞ்சம் வச்சிருந்தேன் அதுக்கு இத எல்லாமே நம்ம வந்து ஷிப் பண்ண போறோம் ஷிப் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா ஷிப் பண்ணனும் இல்லேனா வந்து பிளான்ட்ஸ் செத்துறோம் அது செத்துறோம் அதனால என்னன்னா இப்போ இந்த க்ரோ பாக்ஸ் வந்து கிழிச்சிட்டு அந்த மண் அப்படியே கெட்டியா இருக்கும் அது அப்படியே தூக்கி நம்ம வந்து ஷிப் பண்ண போறோம் ஏனா வேர் பிரிச்சோம்னா செடி வளராது திரும்பவும் அது வந்து துளுக்கிறதுக்கு நிறைய டைம் ஆகும் இப்போ இந்த செடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பூக்கள் எல்லாம் நிறைய கொஞ்சம் பூச்சிகள் இருக்கு சோ இதெல்லாம் தான் கொஞ்சம் நம்ம மருந்து கொடுக்க போறோம் and வந்து மாதுளையும் வந்து ஒரே கேன்ல நிறைய செடி இருக்கு சோ இதெல்லாம்மே வந்து இதுதான் ஏற்கனவே வந்து நான் ஒரு ஒரு அரை கிலோ ஒரு கிலோ மாதுளை அளவுக்கு ஒரு கிலோ மாதுளை அளவுக்கு நான் வந்து பறிச்சிருப்பேன் சோ அந்த அளவுக்கு காய் கொடுத்த செடி தான் இது ஆனா பூக்கள் வந்ததனா பூக்கள் அப்படியே வந்து காய் எடுக்க ஆரம்பிச்சிருது அது எனக்கு ஒரு பெரிய பிளஸ் தான் and வந்து இப்போ இந்த இடம் மட்டும்தான் இப்போ கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வர்க் கொடுக்கணும் அண்ட் வந்து ரோஸ் வந்து எனக்கு பெருசாக வந்து நான் இன்னும் அது வளர்க்கணுன்ற ஐடியாஸ் மைண்ட் செட் வரல ஏன்னா எனக்கு ரோஸ் வந்து எப்பவுமே இந்த செட் ஆகாது இந்த குச்சி குச்சியாக இருக்கிறத பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு ரோஸ் வந்து தனியாக வந்து க்ரோத் வீடியோ தனியாக போடணும் இப்போதைக்கு எல்லா செடியுமே ஒரே ஒரு கேனில் ஃபுல்லாகவே நான் வச்சுருக்கேன்
நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ முதல்ல இதெல்லாமே வரட்டும், நம்ம அதுக்கப்புறமா வந்து பிரித்து ரோஸ்க்கான, ரோஸ் எப்போவுமே வந்து வந்து செம்மண்ணில் தான் அதிகமாக வளரும். நான் ஏன் செம்மண் அதிகமாக யூஸ் பண்ணலைன்னா, ரோஸ் பிளான்ட் அதிகமாக வைக்காததுக்கு காரணமே அதுதான். எனக்கு வந்து ஃப்ளோர் வந்து ஃபுல்லாகவே இந்த கரகரையாக ஆகிடும், அதனால் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் ரோஸஸ் வந்து நான் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரோஸ் வந்து செம்மண் முட்டைத்தோல் இந்த அதை வந்து காய வச்சு பொடி பண்ணி போட்டு, அதோடய மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது வந்து தனியாக பண்ணணும். அண்ட் டிசம்பர் பாருங்கள், டிசம்பர் சூப்பராக பூத்துருக்கு. ஸோ ப்ளூ கலர் தான் இருக்குது, பிங்க் வந்து எங்கே வச்சுருக்கேன்னு எனக்கே தெரியல. ஒரு மூணு செடி வச்சுருக்கேன், அதில் தான் ஏதாவது ஒரு செடி இருக்கும். இதுவுமே வந்து ப்ளூவாக தான் பூக்குது. மேபி எனக்கு வந்து எனக்கு டவுட் என்னென்னா, இது இதுவுமே ப்ளூவில் தான் இருக்குது. ஓகே, பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். மிக்ஸ்டாக வச்சேன், அதனால் எங்கே வச்சுருக்கேன்னு தெரியல. ஓகே, அண்ட் வந்து என்னுடைய கார்டனில் பார்த்தீங்கன்னா வந்து பனீர் ரோஸ் இன்னைக்கு பூத்துருக்கு, சூப்பராக பூத்துருக்கு பனீர் ரோஸ், ரொம்ப அழகாக இருக்குது. அது கூட சேர்ந்து நிறைய மொட்டுகள் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப வாசனையாகவும் இருக்குது. அண்ட் லெமன் காய் எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் காம்பு கொஞ்சம் வந்து திக்காக இல்லை. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் சத்து கொடுத்துருக்கேன் நான். பதாதத்துக்கு என்னென்னா, இந்த பட்டாம்பூச்சி என்ன பண்ணுது, முட்டையிட்டு அடிச்சது எல்லா இலைகளுமே வந்து சாப்பிட்டுடுது ஃபுல்லாகவே. இதனால தான் இந்த இல்லை வந்து இலைகள் இல்லை. அண்ட் ரோஸ் வந்து இது வந்து பெங்களூர் ரோஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அன்னைக்கு காட்டின மொட்டுக்களோட இன்னும் பூ எடுக்கலை. ஸோ ரெண்டு மொட்டை இருக்குது. நான் என்னுடைய இன்றைக்கி கார்டன் விசிட்டில் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் தான் எனக்கு பண்ண வேண்டியது இருக்குது ஓவரால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பக்கம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஏற்கனவே இந்த பக்கம்லாம் மேனுவர்லாம் கொடுத்துருக்கேன். அண்ட் போஹின் விழா இது அங்கே குரூப்பில் இருந்தது. இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லீஃபே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பூக்கள் தான் நிறைய இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு வெரைட்டி, இது சின்ன கேனில் தான் வச்சுருக்கேன், பாதி தான் இத்தனைக்கும் மண் வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, இந்த மாட்டு எரு கொஞ்சம் போட்டேன், மேன்யூர் போட்டதும் வந்து உடனே வந்து நல்ல பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு தேவையான வந்து மருந்து வந்து மேன்யூர் தான் நினைக்கிறேன். இவ்வளோ நாள் பூக்கள் இல்லாமல் இருந்தது, இப்போ அழகாக பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் வெத்தலை, வெத்தலையின நிறைய மருத்துவ குணங்கள் ஜாஸ்தி உள்ளது. இந்த செடி வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வளர்க்கணும். இம்மாம் பச்சரிசி, இம்மாம் பச்சரிசி செடி இது தானாகவே, இதுவும் ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு செடி, இது ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு அன்வான்டாக நிறைய வந்து மருத்துவ குணம், நமக்கு அந்த செடிகளுடைய யூஸே வந்து தெரியாமல் நம்ம நிறைய வந்து களைகள் நினச்சி நம்ம வந்து பிடுங்கி போட்டுருவோம். அதுவுமே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளான்ட் தான். ஸோ இந்த வெத்தலை கொடி இந்த இடத்துல கொஞ்சம் செழிப்பாக இருக்குது, நான் அதுக்கு கொஞ்சம் நிழல் வேணுன்றதுக்காக இந்த பிளான்ட்டை கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம செடிக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு கம்பெனி கண்டிப்பாக தேவை, நம்மளே வந்து எவ்வளோ நாளைக்கு இங்கே தனியாக இருக்க முடியும். ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து யாருக்கிட்டையாவது பேசணும், யாருக்கிட்டையாவது வந்து யார் கூடையாவது இருப்போம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்மளுக்கே வந்து ஒரு லோன்லி ஃபீல் வரும்போது பிளான்ஸ்க்கும் அந்த லோன்லி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அதனால் வந்து எப்போவுமே பிளான்ஸ் வந்து தனியாக வைக்காதீங்க, வேறு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பிளான்ஸ் கூட சேர்ந்து வைங்க. ஸோ அது நல்லா சூப்பராக பூக்க ஆரம்பிக்கும். இதை நான் வந்து நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த வியூ. ஸோ ப்ளூ கலர் கேன் அண்ட் பிங்க் கலர் பூக்களோடு இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா இந்த போஹினுலா, இந்த போஹினுலாக்கும் எப்போவுமே பூக்கள் இந்த அந்த பூக்கள் தான் இங்கே இதில் இருக்குது. பட் இதில் வந்து மல்டி கலராக இருக்குது. இதையுமே நான் வந்து ரிப்பாட்டிங் பண்ணலை, ரெண்டு செடி இருக்குது பாருங்கள். ஸோ நமக்கு ஒரே செடியில் வச்சுருக்கிறதுனால அந்த மாதிரி இது பாருங்கள். இவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கொடி ஏற்றி விடணும். ஆக்சுவலாக கொடியை வந்து கழட்டி விட்டுட்டேன். ஸோ இந்த கொடியை வந்து மேலே ஏற்றி விடணும். ஸோ ஏற்றி விட்டால் நமக்கு வந்து இவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. இல்லைன்னா வந்து பாருங்கள் இலைகள்லாம் பழுக்க ஆரம்பிச்சு. ஸோ இந்த இலைகள்லாம் வந்து ஏன் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுறோன்னா,
நம்ம இப்போ எருவெல்லாம் போட்டிருக்கோன்னா அந்த சத்து வந்து இலைகள் இந்த பழுத்த இலைகளுக்கு போயிட்டுருக்கோம். தேவையில்லாமல் எப்படி இருந்தாலும் இந்த இலைகள் வந்து கொட்ட தான் போகுது. அதனால் வந்து நமக்கு இந்த இலைகளை நம்ம பறிச்சோம்னா அந்த இலைகளுக்கு நம்ம டைரெக்டாக வந்து செடிங்களுக்கு வந்து அந்த சத்து கிடைக்கும். அதுக்காக தான் இந்த பழுத்த இலைகள்லாம் இருந்ததுன்னா செடிங்களில் உங்கள் கார்டனில் இருந்ததுன்னா பறிச்சிருங்க. அது மட்டும் இல்லை, அந்த பழுத்த இலைகள் நமக்கு வந்து ஒரு ஒரு மைண்ட் செட்டை வந்து நமக்கு வந்து ஐயோ செடி வாடுதுன்ற ஒரு ஃபீல் கொடுத்துரும். அந்த வைப் வந்து செடிங்களை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து பழுத்த இலைகள்லாம் இருந்ததுன்னா பறிச்சிருங்க. அன்வான்டாக அந்த செடிங்களுக்கு போகிற சத்து வந்து கிடைக்காமல் போயிடும். அண்ட் செம்பருத்தி, இந்த செம்பருத்திலாம் வந்து நான் இன்னொரு எல்லாமே வந்து ரீபாட்டிங் பண்ணது தான். ஸோ இப்போ ரீபாட்டிங் பண்ணதுக்கப்புறமா இந்த இடம் வியூ வந்து ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. துளுத்து வந்துட்டுருக்கு கனகாம்பரம். ஸோ இதுவுமே சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. ஓகே, மணத்தக்காளி வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு அருமருந்து. வாய்ப்புண்ணு இருக்கிறவங்க இந்த இலைகளை வந்து பறித்து நீங்கள் நல்லா கைகளில் கசக்கி தூங்கும் போது வந்து அந்த புண்ணு இருக்கிற இடத்துல வந்து அந்த சாரை வந்து வச்சுட்டு அந்த இலையோடு வந்து நீங்கள் அப்படியே வந்து படுத்துடணும். படுத்துட்டிங்கன்னா காலையில் எழுந்து பாருங்கள், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். புண் வந்து உங்களுக்கு அந்த பெயின் குறைஞ்சிருக்கும், புண்ணு ஆறின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த பழங்களும் வந்து வயிற்றுப்புண்ணை ஆற்றக்கூடியது. காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் இந்த பழங்களை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அல்சர் இந்த பிரச்சனையெல்லாம் வரவங்களுக்கு இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் கார்டனில் இதெல்லாம் அன்வான்டாக நிறைய இடத்துல வளர்ந்துருக்குது. ஸோ இதை வந்து நம்ம சாப்பிடணும், அவ்வளோ நல்ல செடி. ஸோ இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம கார்டனில் வந்து உள்ள வாக் வரும்போதே நமக்கு வந்து சுவாச பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த சுவாச பிரச்சனை இருக்காது. நம்மளுடைய மைண்ட் வந்து பியூரிஃபையாக இருக்கும். அண்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியரை வந்து இந்த பிளான்ஸ் வந்து நமக்கு எப்போவுமே கொடுக்கும். ஸோ நம்ம மைண்டில் நிறைய விஷயங்களை போட்டு யோசிச்சுட்ருப்போம். ஆனால் இந்த கார்டனுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா பிளான்ஸை பற்றி மட்டும்தான் உங்களால் யோசிக்க முடியுமா? அதுவுமே ஒரு ஒரு பெரிய மெடிசன் தான் உங்களுக்கு, உங்களுடைய ஹெல்த்துக்கு. ஸோ அந்த ஃபியூ மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான தாட்ஸும் இல்லாமல் இருந்தாவே உடம்பு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ அந்த விஷயத்தை தான் நான் வந்து ரெகுலராக வந்து என்னுடைய டெய்லி ருட்டீன் ஒர்க்கில் நான் ஆட் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து யூடியூப்பில் நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் வந்து இந்த மாதிரி என்னுடைய பழக்கங்கள் இருந்தது. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பிளான்ஸ் கார்டனிங்னால் ரொம்ப பிடிக்கும். கல்யாணத்துக்கு அப்புறமாவும் நான் வந்து இந்த கார்டனிங்கை வந்து விடலை. நான் போகிற ஒவ்வொரு வாடகை வீட்லேயுமே வந்து ஒரு 10 செடி, ஒரு 15 செடி அந்த மாதிரி வந்து பெருகிட்டே தான் இருந்ததே தவிர, ஆனால் நான் குறைக்கல. ஏன்னா அது என்னுடைய ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பராக தான் நான் பார்க்குறேன். இப்போ இவங்களும் வந்து இந்த சொந்த வீட்டுக்கு இவங்களை கொண்டு வர்றதுக்கு நான் எவ்வளோ வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ன்றதெல்லாம் நான் வந்து பல வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கிடையிலே வந்து எனக்கு இந்த கார்டனே வேண்டான்ற ஒரு சுச்சுவேஷன்லாம் நிறைய வந்தது. ஸோ ஃபினான்ஷியலாகவும் என்னால் சப்போர்ட் பண்ண முடியல. பட் எனக்கான ஒரு ஒரு ஸ்பேஸு, என்னுடைய லைஃப் லாங் வந்து லென்த்து வந்து கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பெஸ்ட் பிளேஸாக வந்து நான் இதை விரும்புகிறேன். ப்ளஸ் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணாமல் என்னுடைய ஹெல்த் என்னுடைய பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் இந்த கார்டனை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னுடைய பெரிய பெரிய மெடிசன், என்னுடைய லைஃப் வந்து நான் ஹாப்பியாக ரன் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டேன்னா எனக்கு இது ஒரு தனி உலகம். இந்த உலகத்துக்குள்ளே நான் வந்து நான் எதை பற்றியும் யோசிக்காமல் ஒரு ஒரு ஃப்ரீயாக மைண்ட் ஃப்ரீயாக ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணிவிட்டு தான் நான் வந்து அடுத்த வேலையை பார்ப்பேன். ஸோ எனக்கு இந்த கார்டன் வந்து எனக்கு அவ்வளோ வந்து ஒரு ஒரு பரிச்சயமான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப வந்து பிடிச்ச பிளேஸுன்னா வந்து இந்த கார்டன் தான். நான் வேறு எங்கேயுமே வந்து கூட நம்ம போக மாட்டேன் அதிகமாக. அண்ட் இது வந்து பாருங்கள், கிருஷ்ண கமலம் சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து கிருஷ்ணருடைய கையில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரம் மாதிரி. இது வந்து கிருஷ்ணருடைய உருவம் தெரியும்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து வயலட்டில் பூத்துருக்கு. அண்ட் மெருனும் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது பார்க்க அழகாக இருக்கும். ஏதாவது கொஞ்சம் நல்லா கொடி ஏற்றி விட்டுட்டோன்னா நிறைய பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக. இன்னொரு முறை காட்டுறேன். அண்ட் இது அவ்வளோ சீக்கிரம் வந்து வாடவும் வாடாது.
மார்னிங் நீங்கள் வந்து இந்த ரொட்டீன் ஷெடியூல் வந்து மார்னிங் நீங்கள் கார்டனுக்குள்ளே வரும்போதே இந்த குயில் காக்கா இந்த மாதிரி வந்து பறவைகளுடைய சத்தத்தை வந்து நீங்கள் கேட்குறது ஒரு பெரிய ஒரு ஒரு சுகமான ஒரு விஷயம். அதை ஃபீல் பண்ணும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கார்டன் வச்சுருக்க எல்லாருக்குமே தெரியும், அதுவும் டெரஸ் கார்டன் வச்சுருக்கிறவங்களுக்கு இதோடய ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கும். மார்னிங் நேற்றே வந்து வாட்டரிங் பண்ணியாச்சு எல்லா பிளான்ட்ஸ்க்குமே, அதனால் இதுக்கப்புறம் வந்து வாட்டரிங் பண்ண வேண்டாம், அதனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. இப்போ சம்மர் டைமில் பிளான்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கான டிப்ஸ் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அதுக்கான டிப்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு மேலான ஆதரவு நீங்கள் கொடுங்க. நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.